இந்த மூணு கேள்விக்கு அது மறுக்கிற முறை இருக்கு பார்த்தீங்களா, தடால்னு காலில் விழுந்துருவான். அந்த குழந்தை தான் அந்த நாட்டின் அரசனாகும். அப்படி அரசனான அந்த ஆள வந்தாருக்கு, அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கூட்டு வர்றதுக்காக மணக்கால் நம்பின்னு ஒருத்தர் வருவாருங்க, அவர் தான் குரு. மணக்கால் நம்பி அவரை ஈர்த்த விதம் இருக்குவாருங்க, அடே அப்பா தூதுவளக்கீரை தினம் கொண்டு வருவாராம். இன்னைக்கும் கூட வைணவ வீடுகளில் தூதுவளக்கீரைன்னா தெய்வமாக வச்சு துளசி மாதிரி கும்பிடுவாங்க. தூதுவளக்கீரையை நெய்யில் பிரட்டி மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வாரியார் சாமிகிட்ட பேச பழகணும்னா 10 நிமிஷம் சமையல் குறிப்பு சொல்லி எல்லாத்துக்கும் பசியை கிளப்பி விட்டுருவார். ஒரு வாட்டுக்கு அழகாக சொல்வார். ஆனால் இப்போ தினம் இவர் வந்து கொடுப்பார், வேலைக்காரன் வாங்கி சமைப்பான். ஒரு மாதம் ஆனவுடனே கீரை கொடுக்கறது நிப்பாட்டிட்டார். ராஜா கேட்டாரா தூதுவளக்கீரை எங்கே, அவர் கொண்டு வரல. யார் கொண்டு வந்தா? தினம் ஒருத்தர் கொண்டு வந்தார். நாளைக்கு வந்தால் அவரை நான் பார்க்கணும்னு சொல்லு. கூட்டு வர்றாங்க. மணக்கால் நம்பியை பார்த்த உடனே, யார் நீங்கள்? உனக்கு மாபெரும் நிதியம் தருவதற்கு வந்தேன். எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்கேன், உனக்கு தர்றேன். ராஜா விட்டுருவானா? சரின்னு கூட வர்றார். எங்கே கூட்டு போகிறாதீங்களா? ஸ்ரீரங்கத்தை கூட்டு போகிறார். வள்ளி கொண்ட பெருமாளை காற்றார். இதனினும் அரிய நிதி உண்டா உலகத்தில்? ஒரு நிமிஷத்தில் ஞானம் வந்தது. இதனினும் அரிய நிதி உண்டா? எப்படி இருக்கு பாருங்க. பார்த்த உடனே அதனால தான் வைத்தமா நிதினு அவருக்கு ஒரு பேர் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அங்கே நீங்கள் அந்த தென்பகுதியில் இருக்க நவதிருப்பதியில் ஒரு தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி இருப்பாருன்னா, வழக்கமாக எப்படி தலை வச்சு படுத்திருக்க மாட்டார், கையை எப்படி கேட்டி படுத்திருப்பார். குபேரனுக்கு கடன் கட்ட வேண்டியிருக்கான், அந்த பணம் கீழே இருக்குன்னு கேட்டுறார். இந்தா வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறார். வைத்தமாநிதி முடும்பை. அதனால தான் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் குடும்பத்துக்கு பேர் வைமுகோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வைத்தமாநிதி முடும்பை குடும்பத்தார். வைமு கோதநாயகி அம்மாள்னு அவங்க தான் தமிழில் மிகச்சிறந்த பெண் எழுத்தாளருங்க. நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதினவங்க அவங்க. திருவள்ளிக்கேணியில் இன்றைக்கி அவங்க வீடு இருக்குது. நான் ஒரு முறை அந்த பாரதியார் இல்லத்தில் நான் பேசுகிற போது இந்த வைத்தமானதி முடுமைங்கிற விஷயம் சொன்னோடனே முடிஞ்சோடனே ஒருத்தர் வந்து என்கிட்ட அப்படி வணக்கம் சொல்லி, நான் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னார். அதாவது அந்த அம்மாவோட பேரன் அவர். எவ்வளவு ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி இருக்குது பாருங்க. சொன்ன உடனே ஒரு சிலிர்ப்பு ஏற்படணும். இப்போ வரலாறு படிக்கிறது எதுக்காக? பாணிப்பட்டு போகிற தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் இல்லைங்க. நம் முன்னோர்கள் யார், நாம் யார், அதன் மூலமாக. ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்ததுன்னு கேட்டார் வாத்தியார். முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலைன்னு இருக்காமே, அதுக்காகவா அது என்ன அட்டம்ட்? அது பாணிப்பட்டுங்கிறது இடம்ங்க. குருச்சேத்திரம் என்பது இடம், திருப்பெரும்பையம் என்பது இடம். அந்த இடத்தில் நடந்ததால் அதுக்கு அந்த பேர் வந்தது, அவ்வளோதான். அதை நம்ம அதில் வச்சு சொல்லணும். இப்போ அங்கே ஆரம்பி அவர் தான் ஆள வந்தார் ஆகிறார். அந்த தெய்வத்தை பார்த்த உடனேயே அந்த நிதியத்தை விட்டுட்டார், அரசவையை திறந்தார், நேராக வந்தார். எப்படி பார்த்த உடனே பட்டினத்தாருக்கு ஒரு சாதாரண ஒரு காதற்ற ஊசியை பார்த்த உடனே ஞானம் வந்துச்சு. நமக்கு ஏன் வரல? நமக்கு வராது. நம்ம அந்த ஊசியை கூட எடுத்து சிறு திரும்பும் பல்குத்த உதவும்னு எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கான காலம் எங்கள் பேராசிரியர் சொல்லுவார், நமக்கு ஏன் ஞானம் வர நாளாகுமா சொன்னார்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிழங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இப்போ பேச்சு கேட்டுட்டு இருப்போமா, கேட்டுக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு மசால் வடை எங்கேயா சுட்டா வாசனை அங்கே போகுமா? இங்கே நிப்பாட்டிட்டு மனசு அங்கே போ, வித்துருவாங்களோ அதுக்குள்ளே இவர் முடிக்க மாட்டார் உள்ளிருக்கே பூரா வித்துருமா அப்படின்னு நினச்சோம்னா இன்னொரு பிறவி மசால் வடைக்காகவே வருவோமா? திரும்ப வந்து வந்துடுறது அதுக்காக வந்துட்டு போவோமா? அதெல்லாம் பற்றறுத்தல்னா சாதாரணம் கிடையாதுங்க. ஒரு குரங்கையும் மனுஷனையும் மரத்தில் ஏற்றி விட்டிங்கன்னா மனுஷன் மறுகிளைக்கு தாவறதுக்கும் குரங்கு தாவறதுக்கும் வேறுபாடு உண்டுங்க. குரங்கு என்ன செய்யும், இந்த கொப்பை விட்டுட்டு அந்த கொப்பை அப்படி மழிச்சுன்னு தவும், இதை விடும் அதை பிடிக்கும். விட்டுப்பற்றும் தன்மையுடையது குரங்கு. மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். இதில் உட்காந்து அதை ஆட்டி பார்ப்பான், தாங்கும்னு தெரிஞ்சாத்தான் இதை விடுவேன் அதை பிடிப்பேன். ஏன்னா ரெண்டு கிலோ பொத்து விழுந்துடக்கூடாது. அதெல்லாம் மனிதனுக்கு பற்றி விடும் தன்மை உடையவன் அவன். அதெல்லாம் திருவள்ளுவர் என்ன செஞ்சார், விட்டுருன்னு குரலாக ஆரம்பிக்கிறேன், விட்டுருன்னா விட மாட்டாங்க நம்ம ஆளுக, பற்றுக ஒன்று ஒன்றை கொண்டா அப்படிமா, இந்தப்பா இதை வாங்கிக்கோ அப்படின்னா சரிம்போ, நம்ம அதை கொண்டானா சரிம்போமா? பிள்ளையை எழுப்புறப்ப எப்படி எழுப்பணும், எந்திரி அப்படி கத்தக்கூடாது. இன்னைக்கு லீவ் போல்ருக்கே படக்கணும் எந்திரிப்பாங்க என்னன்னு தெரியல, அப்படி நம்மளா பேசிக்கிறேன் வீட்டுக்குள்ளே, இந்தப்பா இதை சாப்பிட்டு படுத்துக்கோ படக்கணும் எந்திரிப்பான்.
பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக்களை எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் பற்றுக்களை எல்லாம் விட்டவனுடைய பாதத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. திருக்குறள் நான் தான் சொல்றேன்ல நல்ல விஷயங்க, அது முழுவதும் மனப்பாடம் பண்ணி அழுது கோபப்பட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்களேன்னு சொல்லி ஒன்னாவது புரியுதா, அப்படியே பேசி விட்டுட்டோம். என்னென்ன அழகான விஷயம், அதுவும் எடுத்து காட்டுறப்ப பாருங்க வைரமா ஜொலிக்கும் அப்படியே. இந்த குறள் உங்களுக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல, சாய்ஸில் விட்டுருப்பீங்க எனக்கு தெரியும், நல்லா இருந்திருக்கும். நான் அந்த ஐயா சொன்ன மாதிரி தினத்தில் எழுதிட்டு வந்த போது ஒருத்தர் என்று சொன்னார், இதைத்தான் நான் வகுப்பில் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு அப்போ புரியலை, இப்போ நீங்கள் எழுதுகிறப்ப புரியுது. நான் சொன்னேன் நான் எழுதி புரியலையா, புரியிற வயசில் நீ படிக்கிறேன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீ வந்து என்ன பண்ணுறனா, நீ தயாராக இருக்கிற அந்தந்த காலம் அந்த மணக்கால் நம்பி அழைச்சிட்டு போன ஆளை வந்தா இருக்காரு பாருங்க, அவர் தாங்க ராமானுஜருடைய குருநாதரில் ஒருத்தர். அவர் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ஆனால் அவரை சந்தித்து குருநாதராக ஏற்றுக்கொள்ள வருவதற்கு முன்பாகவே அவர் திருநாடு அலங்கரித்தார், அதாவது அவர் இறை பதம் அடைஞ்சார். ஆனால் அவருடைய அந்த இறுதி இதுக்கு வந்த ராமானுஜர் திருக்கச்சி நம்பியோடு ஓடி வந்தவர், அவருடைய மூணு விரல் இப்படி விரிஞ்சு இப்படி விரிஞ்சிருந்ததா, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். எப்போ இப்படி இருக்குமா, இல்லை அப்போ அவருடைய கோட்பாடுகள் என்னென்னு மூணை கேட்டுட்டு அதை நிறைவேற்றுவது என் வாழ்க்கையின் குறிக்கோள்னாருங்க. குருவை சந்திச்சு தான் அவரோட இருந்து தான் அவர் ஞானத்தை பெறணும்னு இல்லைங்க. குருவின் கோட்பாடுகளை அவர்கள் மறைந்தாலும் வாங்கி கொள்கிற தன்மையுடையவர்களாக இருக்கணும், அதுக்கு தான் ராமானுஜர் பற்றி சொல்லுவாங்க. ராமானுஜருக்கு ஐந்து ஆசிரியர்கள் அங்கே 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 படிப்பார். யாதவ பிரகாசர், திருக்கச்சி நம்பி. இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல்ல நான் பூவிருந்தவல்லிக்கு போயிட்டு வந்தேங்க. அன்றைக்கி என்ன சிறப்பு தெரியுங்களா, 1000வது ஆண்டு விழாங்க. யாருக்கு, திருக்கச்சி நம்பிக்கு 1000வது பிறந்தான். கேள்விப்பட முடியுமா, மூணு நாள் இந்த 3ஆம் தேதி, இன்றைக்கி என்ன தேதி, 7 இல்லையா, 3ஆம் தேதி குரத்தாழ்வாருடைய 1000வது ஆண்டு விழா. எப்படி இப்படி ஆச்சரியங்கள், 1000 வருஷம் நம்ம ஒரு ஆளை நினச்சிருக்கோம்னாலே எப்படி இருக்கும், ஒரு எலெக்ஷன் முடிஞ்சால் மறந்துடுவோம், முடியட்டும்னு காத்திருக்கோம் அப்படித்தான் சொல்லுவோம். இது இல்லை, திகிரி உருட்டி நிலமுழுத ஆண்டாருடைய புகழ் பொன்று மாதலால் பொன்றா புகழுடையவன் இறைவன்னர் திருக்குறளுக்கு உரையாசிரியர் பரிமேலழகர். சிலர் புகழ் தோன்றும் மறையும், எப்போதும் இருப்பது என்னன்னா இறைவன் புகழ். இந்த 5 பேருடைய வரலாறு வரிசையாக பார்த்தோம்னா அவர் கேட்டுக்கிட்டே வருவார். அதுவும் ராமானுஜர் ஞானம் பெறுற முறை இருக்கு பார்த்தீங்களா, குருவோட போராடுவாருங்க. குரு சொல்ற விஷயத்துல சந்தேகம் கேட்பார். ஒரு இடத்துல பெரிய நம்பியும் அவரும் வர்றாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிறாருங்க. அதுக்கு இவங்க ஆசிரியர் குரு என்ன பண்ணுறாரு, போய் ஈமக்கரிகள் செஞ்சுட்டு வர்றாரு. லைட்டை பிடிச்சிட்டு குருநாதரோடு நடந்து வர்ற ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்களோ பிராமண வம்சத்தை சார்ந்தவர். யார் பெரிய நம்பியை கேட்குறார், இறந்து போனவரோ ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர். பொதுவாக இப்படி இடங்களுக்கு வரமாட்டீங்க நீங்களும் நானும் வரமாட்டோம், ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்களே ஏன். அப்போ அழகாக சொல்கிறாருங்க அவர், ராமாயணத்திலே சடாயு என்ற பறவை இனத்தை சேர்ந்த அந்த சடாயு இறந்தபோது அதற்கான ஈமக்கிரிகைகளை ரகுவம்சத்திலே வந்த ராமபிரான் செய்து வைத்தார். படிச்சிருப்பீங்களே, இறந்து போன மனிதன் பறவையை காட்டிலும் குறைந்தவனும் அல்லன், ஈமக்கிரி செய்த நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனும் அல்லன். இதுதான் வேணும் ஒரு, அதனால தாங்க அரிசன ஆலய பிரவேசம் 1931 மதுரையில் நடக்குது. வைத்தியநாதியருடைய தலைமையில் முத்துராமலிங்கத்தேவருடைய தலைமையிலன்னு சொன்னால் 12ஆம் நூற்றாண்டிலேயே அவர்களெல்லாம் கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டார் ராமானுஜர் தாங்க. அவர் இன்னைக்கு நம்ம சொல்கிற பெரியாருக்குலாம் முந்தின பெரியார் அவர், திருக்குளத்தார்னு பட்டம் கொடுத்தார் அவங்களுக்கு. உள்ளே வாங்க, இன்னைக்கும் நீங்கள் மைசூருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கோயிலில் அவர்களுக்கு இன்றைக்கு அந்த மரியாதை உண்டு, பார்க்க முடியும். வைஷ்ணவனாயிரு முடிஞ்சு போச்சு அங்கே, வேறு எதுவுமே கிடையாது. குளம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னா பாரதி. இந்த குருநாதர்களுடைய வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வர்ற போது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அதுலேயும் இந்த நால்வரை பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அந்த இறைவனோடு இருப்பாங்க. திருஞான சம்பந்தர் வந்து அப்பாவும் பிள்ளையும் மாதிரி சத்புத்திர மார்க்கம்,
ஏதாவது வேணும்னா அப்பாட்ட கேட்குற மாதிரி கேட்பாரு. உடனே முத்துச்சிவிகை வேணுமா வந்துடும், பொற்றாலம் வேணுமா வந்துடும். ஓசை நாயகி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க, சிதம்பரம் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்குதுங்க, கொஞ்சம் கேட்டு போயிட்டு வாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதே வேகத்தில் ஓடியாந்துடாதீங்க, நேரம் சீரியல் தொடங்கியிருப்பேன் அப்படின்னு கிளம்பாதீங்க. கொஞ்சம் நின்று பார்த்தா தான் அதனுடைய ஆச்சரியங்கள் நமக்கு தெரியும். டைம் ஆச்சா? எட்டையாள் வரைக்கும் சரி, ஓடி வந்துடக்கூடாது. அந்த ஓசநாயகி அம்மன் கோயில் என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் அங்கே போய் மடையில் வாழைன்னு ஒரு பதிகம் பாடுறாருங்க. பாடி முடிச்சோன்னா சிவபெருமானுக்கு பிள்ளை இப்படி கையிலேயே தாளம் போடுதுன்னு சொல்லி கவலைப்பட்டு தங்கத்திலேயே ஒரு தாளம் கொடுத்தாலாம், பொற்றாளம் வழங்கிய இடம். ஆனால் ஒரு சிரமம் என்னன்னா, தங்கத்தில் எப்படின்னா சவுண்டு வராது, நம்ம வாட்டுக்கு வாங்கி இப்படி தத்தி பார்க்க கூடாது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், சவுண்ட் சத்தம் இல்லையே அப்படின்னு தாயார்த்தேன்னா, தாய் தான் ஓசை தருபவள், தாளம் அவள் தான் ஓசை கொடுக்குறான். அந்த சல்லுன்னு சத்தம் கேட்குது, அதனால தான் அவளுக்கு ஓசை நாயகி அம்மன்னு பேர். இன்னைக்கு அந்த கோயிலில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, இந்த பேச முடியாத குழந்தைகள் இருந்தால் ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறாங்க. தாளம் வாங்கி அங்கே கட்டினோம்னா குழந்தை பேசும்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ரொம்ப ஆச்சரியமான இடம் அது. அப்பாட்ட என்ன கேட்கணுமோ அது மாதிரி கேட்டு வாங்கிடுவார். அது மாதிரி சுந்தரர் வந்து என்னன்னா, சகமாக இருக்கும் அவர் நண்பர் மாதிரி, சும்மா தானே இருக்கு அந்த போய் அந்த பறவை நாச்சியரை பார்த்து வந்தேன்னா அப்படிம்பாரு. உடனே அவர் போவார். காலமேகம் ஒருத்தன் தாங்க சரியாக கண்டுபிடிச்சு சொன்னான். காலமேகம் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டலு கேலியும் பிரமாதமாக இருக்கும். அதாவது நிந்தாஸ்துதின்னு வடமொழியில் சொல்லுவான், வஞ்ச புகழ்ச்சின்னு தமிழில் சொல்லுவோம் நாங்கள். அப்படி கேலி பண்ணுற மாதிரி புகழ்கிற மாதிரி, இகழ்கிற மாதிரி புகழ்தல், புகழ்கிற மாதிரி இகழ்தல். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு, தொண்டைமானிடத்தில் தூது போனால் அவ்வை, அதிகமானிடத்திலிருந்து தொண்டைமான்ட்ட அவனுடைய படைக்கலத்தை போல சுற்றி காமிச்சான். அவள் பார்த்து ஆச்சரியப்பட்டான், என்ன அற்புதமாக இருக்கு, அவ்வளவு புத்தம் புதுசு, அதிகமானு வச்சிருக்கான் பாரு, உடஞ்சு போன கேடையும் முறிஞ்சு போன வில்லு, கூர்மழுங்கி போன கத்தி. சொல்ல சொல்ல இவனுக்கு பெருமிதம் தாங்க முடியல. ஏன்னா அவன் யுத்தத்துக்கு போவேன் அப்படின்னு ஆளாவா, அதோட இவன் முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ சில பிள்ளைய புத்தகத்தை புத்த பூசி வச்சுருக்க என்ன அர்த்தம், ஜென்மத்துக்கும் படிக்கலன்னு தானே அர்த்தம். அது எப்படி ஆச்சரியம் பாருங்க. அங்கே அவனை புகழ்ந்துகிட்டே வர்ற மாதிரி காலமேகப்பளவர் அந்த வேலையெல்லாம் பார்ப்பார். திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, அந்த ஊருக்கு போனால் அது வந்து காட்டுக்குள்ளே இருக்க கோயில். அங்கே இருக்க சிவபெருமானை பார்த்து சிரிப்பு அடக்க முடியலையா யாருக்கு, காலமேகப்பளவருக்கு. இப்போ நம்மளாம் போய் சாமி கும்பிட்டு வந்துடும்ல, அவர் அப்படி போல நேராக போய் இப்படி பார்த்துட்டு சொன்னாரான், நீ ஏன் இங்கே ஒளிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரான். யாரா, சிவபெருமான். அவர் ஏதோ இப்போ பண்ணாத பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சிருக்காராம், உன் மேலே மூணு சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறார். நீ தான் அந்த காலனை கொன்றவன், யார மார்க்கண்டேயனை பிடிக்க வந்தபோது ஒரே எத்தில் அவனை கொண்டிருக்கேன், ஒரு கொலைக்கேஸ் உன் மேலே இருக்குது. அப்புறம் அந்த மன்மதனை எரிச்சு கொண்டிருக்க, அரசியல்வாதிகள் மாதிரி நீ அந்த வேலையை பார்த்துருக்க. அப்புறம் அந்த சிறுத்தொண்டர் சும்மா இருந்தவரை அவர் பிள்ளையை கொள்றதுக்கு தூண்டியிருக்க நீ. இந்த நீ தானே பிள்ளை கறி கேட்ட, அவர் தான் உனக்கு ஆடு தரேன்னாருமா, நீ அது வேணாம்ட்டியே. அதுவும் ஒத்த பிள்ளையாக இருக்கணுமா, அங்ககீனம் இல்லாமல் இருக்கணுமா, எவ்வளோ கவனம் பாருங்க. ஏன்னா அந்த நேரம் பார்த்து தள்ளி விட்டுருவாங்க சில பேர், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லி சாமி கேட்டார் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா சில பேர் எழுத்து வீட்டு பிள்ளையை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. தாய்க்கு ஒரு பிள்ளை குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படி சொல்லித்தான் நீ வாங்கின. இந்த மூணு வெளியே தெரிஞ்சு போச்சு, நீ காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க. காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர் தரு பாலனையும் கொன்ற பழி போமோ சொல்லிட்டு, நாதரே நாட்டிலே வீற்றிருந்தால் இது வெளியே வந்துடும் சொல்லிட்டு காட்டிலே வீற்றிருந்த கால் அப்படிங்கிறார். நீ ஏன் வந்து காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க, அவர் சொன்னாருங்க. திருமாலையும் பிரம்மனையும் கூப்பிட்டார், ரெண்டு பேரும் வெட்டி அலையாதீங்க, அடிமுடி தேடுறான் அப்படி பண்ணுறான் அதெல்லாம் வேஸ்ட்டு. திருவாரூரில் இந்த சுந்தரமூர்த்தி சாமிக்காக இவர் இந்த வீதி வழியாக வருவார் அடிக்கடி. அந்த படிக்கட்டை தாண்டப்ப உட்காந்துக்கோ, காலை நீ பிடி முடி அவன் பிடிக்கட்டும், சரியா போச்சு வேலை முடிஞ்சிச்சு. என்ன அதாவது புராணம் படித்தா தாங்க இதை ரசிக்க முடியும். இப்போ ரசனையில் திருவள்ளுவர் சொல்கிறார், எல்லாராலும் ரசிக்க முடியுமா? இப்போ அபூர்வமான ஒரு ராகம் பாடுறார் சங்கீத வித்வான், பட்டாணிகளை தின்னுட்டு வைங்க நம்ம உட்காந்து தூ அப்படின்னு துப்பிக்கிட்டு தின்னுக்கிட்டே இருப்பேன் சில பேர். எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு பண்ணையார் ஒருத்தரை கூப்பிட்டு பாட விட்டாராம், அவர் பிரமாதமாக பாடிட்டு இருக்காரு. பண்ணையார் இப்படியே பார்த்துட்டே இருந்தவர் கிட்ட வந்து காதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு,
பிரிச்சிருச்சுக்கிட்டே சரி சரின்னாராம். பண்ணையார் என்ன சொன்னார்? கல்யாணி ராகம் பாட சொன்னார். அதுக்கு என்ன? அதான் பாடிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு ஞான சூன்யம். 1.5 மணி நேரம் கல்யாண ராகம் தான் பாடிக்கிட்டு இருக்கேன். அதை வந்துட்டு கல்யாணி ராகம் பாடு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். சரி ஒன்றும் சொல்ல முடியாது, விட்டுரு அப்படின்றலாம். இந்த ஞானத்தை அடைதல். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப சிரமப்பட்டவர், திருநாவுக்கரசர் தாங்க அவர். பாவம் முதலையும் சரி கடைசி வரைக்கும் பட்ட பாடு. ஆனால் ஒன்றே ஒன்று செஞ்சார். இதுக்கெல்லாம் போவேன் நான் இமயமலைக்கு, இந்த குளத்தில் முங்கு, அங்கே போ, திருவாரூரில் எந்திரிப்பேன், அங்கே என்னை பார்த்துடலாம். அதனால் கண்டறியாதன கண்டேன்னு அந்த பாட்டில் பாடுறார். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த தெய்வம் வந்து குருநாதரா அப்படி இருக்குது. இன்னைக்கு குருவை இனம் காணுதல்ங்கிற விஷயம் எப்படி? ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்கிறோம், குருகுல முறை அது இல்லை. முன்னெல்லாம் குரு வீட்டில் ஒண்டி விட்டு வந்துருவாங்க படிக்கணும். அது எப்படி படிக்கணும் தெரியுமா? ஒரு குழந்தை, ஒரு பையன் அங்கே படிச்சுட்டு இருந்தான், ஒரு 7 வருஷமாக படிச்சுருந்துருக்கான். அப்போ அந்த ஒரு நாள் நம்ம சாப்பாடெல்லாம் அங்கே தான், நம்ம சாப்பாடு போடுச்சு குரு பத்தினி, இப்படி இது ஊற்றுச்சு நெய், இவன் இப்படி பிசைஞ்சு வாயில் வச்சுட்டு, அம்மா நெய்ன்னு நினச்சி விளக்கெண்ணெய் ஊற்றிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னா, டக்குன்னு அந்தம்மா வச்சுச்சு. அவர் குருநாதர் போய் கூப்பிட்டு வந்துச்சு. அந்த பிள்ளை என்னமோ சொல்கிறான், இவன் படாருன்னு காலில் விழுந்து, பரவாயில்ல நான் விளக்கெண்ணெய் சாப்பிட்றேன் அப்படின்னா, அவர் வந்தார், எந்திரி எந்திரி கை கழுவு, உனக்கு பாட முடிஞ்சது, தெரியாமல் சொல்லிட்டேன், நான் இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன். இல்லைப்பா பாட முடிஞ்சது எப்படின்னு கேட்டான். நீ வந்ததுலேருந்து உனக்கு விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறோம், உன் கவனம் இத்தனை நாள் பாடத்தில் இருந்துச்சு, நீ படித்த, இன்னைக்கு கவனம் மாறி இருக்குன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான் கிளம்பு. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு முதல் நாள் சண்டையே சாம்பார் தனியாக இருக்கு, ஹாஸ்டல் மூடிட்டாங்க. முதல் நாளே ஹாஸ்டலில் என்னென்ன பிரச்சனை? எப்படி அந்த ஞானத்தை அடைவதற்காக இலக்கியத்தில் சொன்னல, குரு மீது எப்படி பக்தி வச்சிருக்கணும். சாமிநாதையர் எழுதுறாருங்க, ஒரு 6 வருஷமோ 5 வருஷமோ தான் அவரை பார்க்குறாரு, திருச்சிதம்பரம் மீனாட்சிந்திரம் பிள்ளை அவர்களை, கலிகால கம்பன், லட்சம் பாட்டுக்கு மேல் எழுதினவர், தலபுராணத்தினுடைய தலைவர் அவர் தான். அவரை சந்தித்த விதத்தை எழுதுகிறார். 7 உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன், மகா மகா உபாத்தியாய பட்டம் பெற்றவர். அவர் இல்லைன்னா தமிழ் இலக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதற்கு முன்பும் பலர் இருந்தாலும் இவர் தான் முழு பொறுப்பு. சேர்க்க போனால் சேர்க்க மாட்டேன்ட்டார். ஏன் சேர்க்க மாட்டேன்னு? ஏற்கனவே ஆள் இருக்குயா, அதுக்கு மேலே எனக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுக்க முடியல. அப்போ தந்தையாரோட போய் யார் வீட்டில் தங்கியிருக்காங்கிறீங்க? மாயவரத்தில் கோபாலகிருஷ்ணன் பாரதி வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. நந்தனார் சரஸ்வதிக்கிருத்தரை பாண்ட கோபாலகிருஷ்ணன் பாரதி வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாரா, அந்த மடத்தில் இவர் இவருடைய சாமினா இவருடைய வீட்டில் காலையில் அவர் எப்போ எந்திரிப்பாருன்னு பார்ப்பாரான். எந்திரிச்ச உடனே மீனாசனப்பில் என்ன பண்ணுவாராம், தோட்டத்தை சுற்றி பார்த்து அந்த செடி சின்னதாக தளிர் விட்டுருந்தா மொட்டு விட்டுருந்தா அப்படி சந்தோஷப்படுவாராம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட சாமிநாதர் தினம் காலைல 5 மணிக்கு போய் செடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஐயா வர்றப்ப, ஐயா இந்த இதில் தளிர் விட்டுருக்கு, இந்த அதில் மொட்டு விட்டுருக்கு அப்படிம்பாரான். பார்த்து பார்த்து அவருக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குமா. ரெண்டு மூணு நாள் இப்படி சொல்லவும், 3வது நாள் நீ யார், ஏன் இது சொல்கிற அப்படின்னாரான். படிக்க வந்தேன், வசதி இல்லை, நீங்கள் இடம் இல்லைன்ட்டீங்க. அடடே அப்படியா, என் மகிழ்ச்சிக்காகவா காலில் இருந்துச்சு வந்த, நீ என்கிட்ட சேர்ந்துக்கோ. தளிரால் விளைந்த தயை அப்படின்னு எழுதுறாருங்க. தளிர் எனக்கு கொடுத்தது என்ன, இந்த எனக்கு வாழ்க்கை அருளியது. தன்னுடைய குருநாதர் பேரை ஒரு இடத்துல கூட குறிப்பிட மாட்டாருங்க, அதான் பெரிய ஆச்சரியம். பேரை வந்து ஐயா அவர்கள் தான் எழுதுவர். ஒருனா சென்னையில் தியாகராச விலாசம் அவருடைய வீடு பேர், ஏன் பேர் தெரியுங்களா? தியாகராஜ செட்டியார்னு அப்போ ஒருத்தர் இருந்தார், இவருடைய ஆசிரியர் குரு மாணவர்களில் ஒருத்தர், கும்பகோணத்தில் ஆசிரியர் இருந்தார். அவர் வேலையத்தை அவருக்கு வாங்கி கொடுத்தார் சாமிநாதையருக்கு, புத்தகம் பதிப்பிச்சு கொண்டு கொடுத்தாராம். அப்போ அந்த தியாகராஜ செட்டியார் கேட்டாராம், என்ன சாமிநாதா எல்லார் பேரும் போட்டிருக்க, என் பேரை காணுமே அப்படின்னாரான். ஏன்னா அவர் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றமே அவர் தான், அவருக்கு ரொம்ப சுருக்குனுச்சான். அதனால தான் தான் வீட்டுக்கு பேரை தியாகராச விலாசம்னு அவர் நினைவாக வச்சுருக்காரு. ஒரு நாள் அந்த விசுப்பலகைன்னு சொல்கிற மாதிரி அதில் இப்படி படுத்திருக்கிறார். 80 வயது ஆகுது,
அப்போ ஒருத்தர் வந்து இப்படி ஐயா வணக்கம் அப்படின்னாராம். யாரு அப்படின்னு இருக்காரு. ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு நூல் வாங்கிட்டு போனேன், புத்தகம் ரெண்டு நாளில் தரதான் வாங்கிட்டு போனேன், வாங்கி கொடுக்க முடியல, கொடுக்க முடியல, ரெண்டு மாதம் ஆச்சு, அதான் கொண்டு வந்தேன். பட்டாருன்னு கோவம் வந்துருச்சான். ஏன்னா நூலுடைய அருமை தெரிஞ்சவர் அவர். எப்படி இப்படி நீ செய்ய போச்சு, உன் பேர் என்ன? என் பேர் மீனாட்சி சுந்தரம். சட்டுன்னு என்ன பண்ணாரா, இப்படி கும்பிட்டாரா, எங்கள் ஐயா பேரா இங்கோண்டா அப்படின்னு கையெழுத்து போட்டு நூலை வச்சுக்கோ. அப்படி நூலை பெற்றவர் யார் தெரியுமா? மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் வைஸ் சான்சலராக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான். அங்கே இருந்தார் அவர், தேப்போமி அவர்கள். அவர் எழுதுறாருங்க அப்படி, குரு மீது அத்தனை பற்று இருக்கணும். அதனால தான் எப்படியாக இருந்தாலும் இறைவன் குருவாக வரணும்னு கேட்கறது யாருன்னு கேட்டால் அருணகிரிநாதர் தான் கேட்கிறார். நல்ல குருவும் நல்ல சீடனும் இல்லைன்னா என்னாகும்? பெரிய தவளையை பிடித்த பாம்பு விழுங்கவும் மாட்டாமல் விடவும் மாட்டாமல் கத்தி செத்து போகும்னார். யாரு? ராமகிருஷ்ண பரமாம்சர். அற்புதமான அவரை பார்க்க வர்றாருங்க விவேகானந்தர். அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற காட்சி மிக அருமையா இருக்கும். வா 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 வந்தாயா, ஏன் நீ இவ்வளவு நாள் கழிச்சு வந்தேன்னாராம். விவேகானந்தருக்கு அப்பவே கொஞ்சம் யோசனை, இது கூட ஒரு பைத்தியமா இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு தான் முத முதல்ல பாக்குறோம். வா 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 வந்தாயான்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, உட்காரு பேசுறது, தினம் வாங்குறது, கடவுளை பார்த்துருக்கியான்னு கேட்பாராம். விவேகானந்தர் யாரை பார்த்தாலும் சரி, நீங்கள் கடவுளை எனக்கு காட்ட முடியுமா இப்படி கேட்பாராம். ஒரு முறை என்ன பண்ணாராம், ரவீந்திரநாத்தருடைய தந்தையார்ட்ட போய் கேட்கிறார், அவர் பெரிய ஞானி, கடவுளை எனக்கு காட்ட முடியுமா? விவேகானந்தர் கேட்டார். அவர் திடுக்கிட்டு போனார், நீ உயர்ந்தவனாக வருவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதெல்லாம் அப்புறம் கையை அப்படி தள்ளி விட்டாராம். அதெல்லாம் அப்புறம் கடவுளை காட்ட முடியுமா ஒன்றும் சொல்லலை. இவர் ஒரு ஆள் தான் சொன்னாருங்க காட்ட முடியும் அப்படின்னாரு. உடனே இவருக்கு ஆச்சரியம், என்ன இந்த வயதான கிழமை அப்படி காட்ட முடியுங்கிறாரு, எங்க காட்டுங்க அப்படின்னு இருக்காரு. கையை பிடிச்சு கூட்டு போய் அந்த லோகமாதா அப்படின்னாரான். தட்டி விட்டாரா கையை, ஓ அப்படின்னு போயிட்டாரான். உள்ள இருக்கிறது தெரியாது எனக்கு, போயிட்டாரு. ஆனா அவர் தாங்க பின்னாடி, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, உள்ள போய் கேளுன்னு சொன்ன போது போய் கேட்க போறாரு. எப்படி மாத்திர பாரு பாருங்க, ஒரு ஆளை எப்படி மாற்ற முடியும்? அந்த குருவால தான் முடியும். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். மணிவாசகர் சொல்வாருங்க, இங்க இருக்கிற தெய்வம் அவனுடைய திருவுருவம்னு சொல்லணும். இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? புமணியில் போய் பிறவாமையெல்லாம் நாம் போக்குகின்றோம், அவமை இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி தேவர்கள்லாம் வந்து இங்க பிறக்க மாட்டோமான்னு கவலைப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட இடம் இது, புண்ணிய பூமி இது. இதுல இப்படிப்பட்ட குரு வேணும். விஸ்வாமித்திரரும் வசிட்டனும் ராமனுக்கு எப்படிப்பட்ட குரு? ராமன் மாணவனாகன்னு எனக்கு கம்பன் கலத்தில் கொடுத்துருந்தாங்க, படாத பாடு பட்டு போனேன். ஏன்னா அவர் ரொம்ப நேரம் படித்ததாகவே கிடையாது. பாலகாண்டத்திலே அயோத்திய காண்டத்தில் ஒரு பகுதி படித்து பார்த்தாங்க. விஸ்வாமித்திரரோடு ராமன் அந்த யாகம் காக்க போனபோது 52 மேற்பட்ட கிளைக்கதைகள் அதில் தாங்க வருது. அதாவது கேட்டுக்கிட்டே போகிற ராமன், இந்த இடத்துக்கு ஏன் இப்படி பேர், இந்த கல் ஏன் பெண்ணானா, இந்த இடத்துக்கு எப்படி, இவை எல்லாமே கிளைக்கதையாக விஸ்வாமித்திரால் சொல்லப்படுது. வில்ல முறிச்சா ராமன், சீதையை கொடுக்கணும், தயங்குறா. யாரு? ஜனகன். ஏன் தயங்குறா? இவர் நல்லவர் இல்லை, இல்லை இல்லை, இவங்க அப்பாவுக்கு 60,000 மனைவி, கொஞ்சம் பயப்படுறான், பாரம்பரியத்தை நினைச்சு கொஞ்சம் பயப்படுறான். பிள்ளை 16 தாண்டிட்டான்னா உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, கவலைப்படாத, பெற்றது தசரதனை ஆனாலும் வளர்த்தது விஸ்வாமித்திரனாகிய நானும் வசித்தனாகி அவங்க வாத்தியா இருந்தான், கவலைப்படாம பொண்ணு கொடு. பொண்ணு புரியுதா? கடவுளே ஆனாலும் காண்டேஜ் சர்டிபிகேட் கொடுக்க ரெண்டு வாத்தியார் வேண்டிருக்கு, அதுதான் உண்மை. அதனாலதான் அருணகிரிநாதர் கேட்டார் முருகனை பார்த்து, நீ வர்றபோது எங்க அப்பா அம்மா வந்தேன்னா நான் சொன்னபடி கேட்க மாட்டேங்க, அண்ணன் தம்பியா வந்தேன்னா பங்காளி சண்டை வந்துடும், நண்பனா வந்தா கூட என்னுடைய குறையை நீ கண்டுபிடிக்க மாட்ட, எங்க வாத்தியாராவா, வாத்தியாரா வந்தாதான் என்னை நீ சரி பண்ணுவே. கந்தர் அனுபவத்தில் முடிப்பார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. இறைவன் குருவாக வர வேண்டும் அல்லது குருவாக வந்தவர்களை இறைஸ்தானத்தில் மதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட குருவும் அதற்கேற்ற சீடர்களும் கிடைப்பார்களேயானால் உலகம் உள்ளளவும் அவர்கள் புகழ் கிடைக்கும் என்று சொல்லி குரு அல்லாத சீடர் இல்லாதவர்களை சொல்வதற்கான நேரம் நமக்கு கிடைக்கல, இன்னொரு முறை சந்திக்கலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.